ஒரு சென்சார் போர்டு கட்டு கொடுத்தத ஏதோ ஒரு அமைப்பு வந்து படம் பார்த்து இதெல்லாம் கட் பண்ணி சொல்லுது. அப்ப சென்சார் போர்டு இருக்கு, காஷ்மீர் ஃபைல்ஸ், கவுண்டம்பாளையம், காடுவெட்டி இது மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் சென்சார் எந்த கட்டுமே கொடுக்காம அப்படியே வந்து சமூக நிதியை பேசுகிற படம். ஒவ்வொரு டைரக்டர்ஸும் சென்சார் போர்டுல போய் பாதிக்கப்படும் போது கையை கட்டி நிக்கிறோம் சார், அப்படியே ரத்தம் கொதிக்கும். ஹீரோ ஃப்ரெண்டு அவரு அவரே ஆரியா மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. சேக்குவரா என்ன சொல்ல வந்தாரோ அதான் அவங்க படத்துல விஷுவல் கொடுத்துருக்காங்க. ஏன் மாட்டுக்கறி யாருமே சாப்பிடறது இல்லையா சார்? வாழ்க்கையில நம்ம கல்விதான ஒரு மனிதன உயர்த்தும், அது கெட்டதா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் படிப்பு தான் சொல்லி தருவோம் ஆசிரியர்கள் மக்களுக்கு. ஆனா சில ஆசிரியர்களே ஜாதி மாதம் பார்க்கும் போது இருக்கிற சூழ்நிலைக்கு படிக்கணும், எல்லாரும் படித்து முன்னேறணும். இதான் என்னுடைய ஆக்டிங் பயங்கரமா இருக்கு. அதுவும் தலைவர் வந்து ஹீரோ சொல்ல வேணாம், அவரு ஹீரோ ஃப்ரெண்டு அவரு அவருடைய ஆரியா மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு, நல்லா சூப்பரா இருக்கு ஆடி. அது இல்லாம ஹீரோ வந்து அவருடைய நேச்சுரலிட்டியா பாத்தினா ஒரு மனிதனோட பாதிப்பு தான் அவனை கொண்டு போகும் மாதிரி, அந்த பாதிப்பு அவனுக்கு எந்த அளவுக்கு பிரதிபலிப்பு தரும் சொல்ற மாதிரி உண்மையாலுமே ஒரு உணர்வுபூர்வமா நடிச்சிருக்காப்ல. வேற நம்ம கழிவர் தான் சார், சொல்லவே தேவைனா அவங்கள பத்தி நீ கேட்கணும். இன்னொன்னு என்னன்னா, நான் படத்துல ஒரு பார்த்துருந்து ஒரு ரியாக்ஷன்ல பேசுறேன், மத்தபடி பார்த்தா ஒரு நல்ல மனுஷன், நல்லா பண்றாப்ல. அவரோட கொள்கைகளை ஃபுல்லா இது பண்ணி டிராவல் பண்ணி எடுத்திருக்காங்க. படத்துல வந்து பாத்தீங்கன்னா தீண்டாமை தான் மெயின் மேட்டர். அடிமட்ட சமூகம் வந்து அப்படியே இருக்கணும், அவங்க அப்படியே இருந்தாதான் மேல்மட்ட சமூகம் வாழ முடியும். அவங்க படிச்சு மேல வந்துட்டா வந்து இவங்க எல்லாம் வளர்ந்துட்டா நமக்கு செருப்பு போடுறதுக்கு ஆள் இல்லை, செருப்பு தைக்க ஆள் இல்லைங்கிறத இதுதான். இது சேக்குவரா என்ன சொல்ல வந்தாரோ அதான் அவங்க படத்துல விஷுவல் கொடுத்துருக்காங்க. சத்யராஜ் சாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, அவரோட டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம் பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த தீண்டாமை, ஜாதி, ஒற்றுமை, இது இதெல்லாம் ஒற்றுமை வளர்றதுக்கு ஒரு நல்ல படமா இருக்கு. ஏன்னா அவங்களோட வழிகள் என்னன்றதை இவங்க உணர்ந்துட்டாலே அந்த ஜாதி பார்க்க மாட்டாங்க, வேற்றுமை வராது. நல்ல விஷயம், நல்லா சொல்லியிருக்காங்க. அது வந்து எல்லாம் கும்பலா பார்த்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர படம். நடிச்சவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க, யாரும் குறை சொல்ற அளவுக்கு எல்லாம் இல்லை. அவரு இவரு சார் நாஞ்சில் சார் அவர் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் வந்து ஒரு அந்த ஒவ்வொரு டைலாகும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு அழுத்தமான கேரக்டர். அவரு சத்யராஜ் சார் மெயினா பண்றாங்க, அவங்களோட விஷயங்களும் இவங்க டிராவல் பண்றாங்க, எல்லாமே நல்லா இருக்கு. பாக்கலாம், படம் ரொம்ப சூப்பர். படம் பாக்குறதோட அந்த கருத்துக்களை கேக்குறது தான் இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பர். எங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. சும்மா இந்த கவர்ச்சி காட்டீங்கன்னா அதை காட்டின்னு எடுக்கிறதெல்லாம் படம் இல்ல. இப்ப இருக்கிற காலகட்டத்துல பிள்ளைங்களுக்கு வந்து கருத்துக்களை சொல்லணும்னா அதுங்களுக்கு நல்ல மூலையில நல்லா ஏறத்துக்குதான் இந்த கருத்துக்கள். சும்மா வந்து நடிச்சுட்டு போறேன் இதெல்லாம் ஒரு படம் இல்ல, ஓகேங்களா? இந்த படத்தோட கருத்து வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என் பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லுவேன் இந்த கருத்து நல்லா இருக்குது. ஆனா காலேஜ் பசங்க வந்து இந்த கருத்துக்களை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா தசை மாறி போற காலம் இது, அந்த தசையை மாத்துறதுக்கு இந்த கருத்துக்கள் நல்லா இருக்கு. ஓகே, எல்லாமே நல்லா நடிச்சா ஒருத்தரை வச்சு ஒருத்தர் எங்களுக்கு இந்த கவர்ச்சி எல்லாம் ரொம்ப இல்ல, அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. நல்ல பிள்ளைங்களே இந்த படத்தை வந்து பாக்குறதுக்கு ஒரு நல்ல இது. என்னப்பா அரசியல் அவ்வளவு எல்லாம் அது இல்ல, நம்மளுக்கு வந்து அரசியல வந்து இதுல வலிக்காதீங்க. இது வந்து பிள்ளைங்க தசை மாறி போகுது இல்ல, அதுங்க ஒரு நல்லா இருக்கணும். அந்த கருத்துக்கள் சத்யராஜ் எல்லாம் நல்லா பண்ணிருக்கிறாங்க. ஒரு பெற்றவங்களும் ஒரு பிள்ளைங்களை எப்படி ஒரு கருத்துக்கள் சொல்லுறதுக்கு எங்களுக்கும் நல்லா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனால இத என் பிள்ளைங்களுக்கு நாங்க இது ஒரு இதுவா சொல்லுவோம். இந்த இளைஞர்கள் குடும்பத்தில் பார்க்க வேண்டிய படம், இளைஞர்கள் வந்து திசை மாறி போகாத அளவுக்கு நல்ல ஒரு கருத்துள்ள படமா சொல்லியிருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் போதைக்கு அடிமை, கஞ்சா, இந்த மாதிரி நிறைய போதை பொருட்கள் கெட்ட பழக்கங்கள் அடிமையா இருக்கிறது. அப்படி இல்லாம ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்து ஒரு பையன் வந்து எப்படி படிச்சு அதன் மூலயமா அவங்க வர்ற விளைவுகளை சந்திக்கிறது தான் இந்த படத்துல நல்ல மைக்கிறது. ஆனா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் காலேஜ் பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு படம் எடுத்துக்காட்டு, வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு நல்ல இளைய தலைமுறைகளுக்கு நல்ல ஒரு படமா அமைஞ்சிருக்குது. இல்ல நல்ல கான்செப்ட், நல்லா நடிச்சிருக்காங்க. சத்யராஜ் கூல் சுரேஷ் எல்லாம் நல்ல பக்கா, அப்புறம் அனீஸ் பிரபு சார் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க பசு படமா இருந்தாலும் கூட அவங்களும் பசு படம் சொல்லாத அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான
முட்டா ராஜேந்திரன் நல்லா நடிச்சிருக்காங்க, காமெடி ஆக்டிங் டாக்டரா வந்திருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. நடிப்பை பத்தி குறை சொல்றது இல்ல, கருத்து நல்ல கருத்து கொடுத்துருக்காங்க. இந்த சமுதாயத்துக்கு பார்க்க வேண்டிய படம், நல்ல ஒரு கருத்துள்ள படம். இந்த இளைஞர் பார்க்கலாம், காலேஜ் படம், காலேஜ் பசங்க நல்லா பார்க்கலாம். எந்த ஒரு ஆபாசமும் அவனுடைய இல்லாத ஒரு படம், நல்லா இருக்குது, நல்லா நடிச்சிருக்காங்க. மெசேஜ் வந்து இந்த காலத்துல அந்த ஸ்காலர்ஷிப் அந்த போட்டால் வராங்க இல்ல, ஸ்காலர்ஷிப் அந்த ஒரு இதை வச்சு படிப்பு கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்து ஒருத்தர் படிக்கணும்னாக்கி அந்த படிப்புக்கு பெரிய ஆணவ ஆதிக்கம், அந்த படிக்கிற காலேஜ்ல வந்து ஒரு ஏழப்பட்ட பையன் வந்து படிக்கும் போது அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, அதனால கருத்தை எடுத்து சொல்லியிருக்கிறான். அதெல்லாம் பேஸ் பண்ணி 4 வருஷம் அந்த காலேஜ் படிச்சு வெளியே வந்து என்ன பண்ணணுங்கிறத நல்ல கான்செப்ட் நல்லா சொல்லியிருக்காங்க. சூப்பர், நல்லா இருக்கு. வர சொல்றது சத்யராஜ் ஃபுல்லா வராங்க. பஸ் ஸ்டாப் செகண்ட் ஹாப் வந்து அந்த பையனுக்கு வந்து பஸ் ஸ்டாப்ல வந்து பையன் 4 வருஷம் படிக்கிற, அந்த 4 வருஷம் படிக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது சமாளிக்கிறத செகண்ட் ஹாப்ல கொடுத்துருக்காங்க. கூல் சுரேஷ் வந்து லாஸ்ட்ல உட்கார வச்சுட்டாரு, பக்காவா அதை எடுத்து சொல்லி கூல் சுரேஷ் நல்ல ஒரு கான்செப்ட், சூப்பர் கேரக்டர் நடிச்சிருக்கு. வந்து என்னன்னா கொஞ்சம் அந்த கதாநாயகனை கொஞ்சம் அடிச்சு கூட்டிட்டு வர்றது இந்த கத்தி அந்த ஒரு இது, மற்ற மாதிரி படம் புழுக்க சூப்பரா நல்லா இருக்கு. எந்த குறையும் சொல்ற மாதிரி எதுவும் இல்ல, பக்காவா இருக்கு, சூப்பரா இருக்கு, பார்க்க வேண்டிய படம். படம் முறுவிறுப்பாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. படத்தை திரைக்கதை எழுதி இயக்கி நடித்திருக்கிற தம்பி அலெக்ஸ், அவருடைய நடிப்பு ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. சத்யராஜ் முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார். சமூக நீதியை பேசுகிற படம, அதை தயாரித்திருக்கிற எட்வின் பிரபு தமிழ்நாட்டுக்கு தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு வில்லன் கிடைத்து விட்டார், எட்வின் பிரபு. பாருங்கள், நல்ல வரவேற்பு இருக்கு. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்படி ஒரு த்ரில்லிங்கான படம் வந்திருக்கு. சார், இப்ப பாத்தீங்கன்னா உங்க நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு படத்துக்கு, சோ இது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நாங்க ஆக்சுவலா இந்த அளவுக்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு, ஆக்சுவலா படம் சென்சார் ஆகிறதுக்கு முன்னாடி எதிர்பார்த்தோம். சென்சார்ல வந்து எங்களுக்கு நிறைய குறைச்சல் கொடுத்துருந்தாங்க, கிட்டத்தட்ட 42 கட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பதட்டத்தோட பயமா தான் இருந்தது. இன்னைக்கு ஆடியன்ஸோட படம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. ஆஸ் அ ப்ரொடியூசராக நீங்கள் வந்து ஒரு படத்தை எடுத்து அதை வந்து சென்சார் பண்ணி அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, ஸோ பட தியேட்டரில் ரிலீஸ் பண்ணும் போது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் தாண்டி இப்போ ஒரு வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு பேர் கிடச்சிருக்கு. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, படம் எடுக்கிறது வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அந்த படத்தை வந்து ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கறதோ அதை தியேட்டருக்கு கொண்டு வர்றது தான் ஒரு படம் எடுக்கிறதோட 200% அதிகமான ஒரு கஷ்டம் அந்த வேலை. அது வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கோம். பட் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் அவங்களுக்கு மறக்கடிச்சிருச்சு, இன்னும் சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா படம் நல்லா போயிட்டு இருக்கு, எல்லா ஏரியாலையும் புக்கிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுவே வந்து ரொம்ப சந்தோஷம். சென்சார் போர்டில் எந்த மாதிரி பிரச்சனை, என்ன பிரச்சனை சொன்னீங்க, எந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும்? ஆக்சுவலாக என்னன்னா எல்லா படங்களையும் ஒரே மாதிரி அவங்க பார்க்கணும்னு நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ காஷ்மீர் ஃபைல்ஸு, கவுண்டம்பாளையம், காடுவெட்டி இது மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கு, அதுக்கெல்லாம் சென்சாரில் எந்த கட்டுமே கொடுக்காம அப்படியே வந்திருக்கு, அவங்களோட கருத்துக்களை சொல்ல விடுறாங்க. பட் நாங்கள் இந்த படத்துக்கு 42 கட்டு, உதாரணத்துக்கு அண்ணாதுரைன் ஒரு பேரையே யூஸ் பண்ண விட மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு அண்ணாதுரைன் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு பேர் வாங்கி கொடுத்ததே அண்ணாதுரை தான். அவர் பேரை படத்தில் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. கடவுள்னு ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டாங்க. மாடை பற்றி பேச விட மாட்டாங்க. மாடை பற்றி பேச இவங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்குன்னு தெரியல. அது ஒரு ஒரு அனிமல், அவ்வளோதான், அப்படி தான் பார்க்கணுமே தவிர அதை வந்து ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு போட்டு அமுக்குறாங்க. அதே மீறி நாங்கள் வெளியே வர்றது வந்து போராட்டி தான் வெளியே வர்றோம். அந்த அளவுக்கு சென்சார் போர்டில் நாங்கள் பாதிக்கப்படுறோம். ஒவ்வொரு டைரக்டர்ஸும் சென்சார் போர்டில் போய் பாதிக்கப்படும்போது கையை கட்டிட்டு நிற்கிறோம் சார். அப்படியே ரத்தம்லாம் கொதிக்கும். நின்று கை கட்டிட்டு பதில் சொல்லுவோம், பாவம் குட்டி சார், பணம் போட்டு படம் எடுக்கிற குட்டி சார், அப்படியே என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு. நேற்று ஒரு படம் சார், நேற்று நைட்டு ஒரு படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தில் வந்து படம் இன்றைக்கி ரிலீஸு, ஒரு ஒரு அமைப்பு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் படத்தை பார்ப்போம், படத்தை பார்த்துட்டு அது ஓகேன்னு சொன்னால் மட்டும் தான் நீங்கள் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி நேற்று படம் பார்த்தது ஒரு குரூப் வந்து, ஒரு அமைப்பு பேர் வேண்டாம், பார்த்துட்டு ஒரு 4 கட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ சென்சார் போர்டு எதுக்கு சார் இருக்கு? ஒரு சென்சார் போர்டு கட்டு கொடுத்தத ஏதோ ஒரு அமைப்பு வந்து படம் பார்த்துட்டு இதெல்லாம் கட் பண்ணி சொல்லுது. அப்போ சென்சார் போர்டு எதுக்கு சார்? எதுக்கு சென்சார் போர்டு? சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்தது தானே நான் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது படம். அந்த ரிலீஸ் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தத நேற்று ஒரு அமைப்பு பிரச்சனை பண்ணி நாங்கள் படத்தை பார்ப்போம், படத்தை பார்த்துட்டு நாங்கள் சொல்லுவோம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும் சொல்லி நேற்று பார்க்குறாங்க. பார்த்து அவங்க 4 கட்டு கொடுக்குறாங்க. இவங்க யார் சார் சென்சார் கட்டு கொடுக்குறது? அப்போ சென்சார் போர்டு இருக்கு. அது என்னன்னா சார்,
ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்த உடனே ஒரு ஓப்பனாக சொல்கிறேன், அந்த அந்த காஸ்டில் உள்ள ஒரு ஆள் வந்து படம் பார்க்குறாரு. படம் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் கேப் எடுத்து படம் போட்டு போட்டு காட்டுறோம். காட்டின உடனே பார்க்குறாரு, பார்த்துட்டு ஒரு குப்பை படங்க, இந்த படத்துக்கு குப்பையில் போடுங்க. எப்படி அவர் ஒன்றாத்தி ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்கிறாரு, இது குப்பை படங்க தூக்கி குப்பையில் போடுங்கிறாரு. யார் படத்தை யார் குப்பையில் போட சொல்றது? நீ தான் செலவு பண்ண, நீ தான் படம் கொடுத்த, நீ ஃப்ராட் பண்ணி படம் எடுத்துட்டு இருக்க. ஒவ்வொருத்தரும் ஃப்ராட் பண்ணி படம் எடுக்கிற நீ வந்து இந்த படத்தை குப்பையில் போடணும் சொல்றதுக்கு நீ யார்? நீ யார்? படத்தை குப்பையில் போடுங்க. அதையும் மீறி அந்த ப்ரொடியூசர் அவ்வளவு செலவு பண்ணி, பாவங்க அந்த ப்ரொடியூசர் அந்த பட்ஜெட்டுக்கு மேல செலவு பண்ணியிருக்காருங்க. நிச்சயமா அடுத்த ஒரு படம் பண்ணுவார்கிட்ட அவர் மீண்டும் படம் பண்ணியிருந்தாருன்னா என்ன மாதிரி ஒரு டைரக்டர் வாய்ப்பு, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கிடைக்கும் அந்த ஆள் சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா அவரும் வந்துருச்சார். அவங்க சொல்றாரு, நான் பயப்பட, நான் ரோட்ல இருந்து கூட படம் பண்ணிட்டு போவேன், கவலை மாட்டேன். அந்த ஜாதியில் உள்ள ஒரு ஆள், மீதி உள்ளவங்க யாரும் இதுல என்ன சார் நல்லதானே உண்மை சார், நான் உங்களுக்கு கூட படம் போட்டு காட்டுறேன் சார், தனியாக எல்லாரும் போட்டு காட்டேன், பிரஸ்ல எல்லாரும் வந்து பார்த்தாங்க, அந்த படத்துல என்ன தப்புன்னு சொல்லுங்க சார். பயம் ரத்தம் கொதிக்குது சார். ஒரு நல்ல படத்தை சொன்னதுக்கு அந்த ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயத்துக்காக அதை எடுத்ததுக்கு அப்புறமும் பார்த்துட்டு சார் இதை கட் பண்ணுங்க அதை கட் பண்ணுங்க. மாட்டுக்கறி, மாட்டுக்கறி ஒரு பிரச்சனை சார். மாட்டுக்கறி சத்யராஜ் உட்கார்ந்துருப்பார், அவர் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றாரு. இப்போ ஒரு ஒரு காலேஜ் இருக்கு, காலேஜில் வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருப்பீங்க, சார் ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார், நான் ஒரு ஆளாக இருப்பேன், சார் ஒரு ஆளாக இருப்பாங்க, ஆளாளுக்கு ஒரு ஃபுட்டு கொண்டு வருவோம். ஸோ எனக்கு அந்த ஃபுட்டு பிடிக்கலையா, நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றீங்களா, ஃபுட்டு பிடிக்கல, நீங்கள் ஓரமாக பக்கம் சாப்பிட வேண்டியதான். அதை அந்த மாட்டுக்கறியை, அந்த மாட்டுக்கறி ஒரு சாப்பிட்றதுனால அதில் வந்த பிரச்சனை சார் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் மாட்டுக்கறி யாருமே சாப்பிட்றது இல்லையா சார்? மாட்டுக்கறி யாருமே சாப்பிட்றது இல்லையா சரி, மாட்டுக்கறியை எக்ஸ்போர்ட் பண்ணுறது யாரு? இன்னைக்கு மாட்டுக்கறி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டால் தெரியும். மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களே மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான்னு அர்த்தம். இதான் சார் நடந்துட்டுருக்கு. இவ்வளவு சொல்றீங்கல்ல, எத்தனை தள்ளு வண்டி நிக்குது ரோட்ல, மாட்டு பீஃப் தான மாட்டுக்கறி தான வச்சிருக்காங்க, உங்களால முடிஞ்சா அதை பதவி நிப்பாட்டி பாருங்களேன். இங்க மாட்டுக்கறி விற்கிற கடை போய் க்ளோஸ் பண்ணுங்க. எல்லாமே சுயநலம் சார், எல்லாமே சுயநலம். ஏன் இத்தனை வருடங்கள் இல்லாம, ஏன் சார் இப்ப ஒரு 10 வருஷமா அந்த பிரச்சனை வருது? இவ்வளவு நாள் இல்ல, இப்ப ஒரு 10 வருஷமா அந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு. ஏன் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது. சொல்லுங்க சார், வேற என்ன சார்? பெரிய படத்துக்கிட்ட வர சார், பெரிய படத்துக்கு வந்தா அவங்க எம்எல்ஏட்ட போவாங்க இல்லையா, இன்னும் கொஞ்சம் பெரிய படமா தான் மினிஸ்டர்ட்ட போவாங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய படமா இருக்கா முதலமைச்சர்கிட்ட கூட உட்காருவாங்க. அவர் போன் முடிச்சோன்னா எல்லாம் முடிச்சு. ஆனா நம்ம போக முடியாது, நம்ம போனா மதிக்கவும் மாட்டாங்க, போகவும் முடியாது. இதான் சார் விஷயம். டெஃபினட்டா இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு, இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த இவங்க இந்த சென்சார் கட் பண்ணாம இருந்தா எனக்கு இது மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கும். சென்சார் கட் பண்ணனால ஓகே, படம் ஒரு தோல்வி இல்லாத ஒரு படமா ஜெயிச்சிருக்கணும். அந்த படத்துல, அந்த படத்துல ஒர்க் பண்ணவங்க நடிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார்.